வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது June 21 and 22க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர், ஓகேங்களா? ஸோ இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48, ஓகேங்களா? ஸோ இது முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான். இப்போ வந்து ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ பேப்பரில் வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேசிக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன அதோட கான்செப்ட், ஸோ இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ஸ்கீமுக்கு இருக்குன்னு பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2021, ஓகேங்களா? ஸோ 2021 December 18 தான் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்முருத்தர் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை வந்து குறைக்கிறது, ஓகேங்களா? ஸோ ரோடு ஆக்சிடென்ட்டில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து குறைக்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டலாம் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து எலிஜிபிள் அப்படின்னா, ஒரு 669 ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இலவச சிகிச்சை வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்குள்ள எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாமல் இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களை வந்து நம்ம சேஃபாக கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னா, அந்த சேர்த்தக்கூடிய அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 வந்து ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ எவ்வளோன்னு பார்த்துக்கங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்க, என்ன மெயினான கான்செப்ட், எந்த இடம், ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48, ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்டு, ஸோ சர்வதேச யோகா தினம், ஓகேங்களா? ஸோ நேற்று June 21 அப்போ சர்வதேச யோகா தினம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, ஓகேங்களா? ஸோ 2022க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ யோகா ஃபார் ஹியூமானிட்டி, ஓகேங்களா? மனித நேயத்துக்கான யோகா. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து யோகா ஃபார் ஹியூமானிட்டி, லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஃபார் வெல்னஸ், ஓகேங்களா? ஸோ ரெண்டு தீமும் பார்த்துக்கங்க. ஸோ எப்போ வந்து இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2015 தான், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா தான் வந்து இது யோகா டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐநா சபையில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது நிறைவேறும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2014 December 11, ஓகேங்களா? 2014 December 11 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையில் June 21 வந்து சர்வதேச யோகா தினமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. இந்த தீர்மானத்தை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சார்பாக தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ யோகா அப்படிங்கிறது நம்ம வந்து பாஸ் பண்ண அடிப்படையில் தான் இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ June 21, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐநாவுக்கான இந்திய தூதர் வந்து புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ருஷிரா கம்போஜ், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து TS திருமூர்த்தி இருந்தார், ஓகேங்களா? அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு இப்போ வந்து யார் அப்படின்னா ருஷிரா கம்போஜ் வந்து இப்போ வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கரண்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்களுக்கு SBI உடன் இணைந்து ஒருங்கிணைந்த வலைத்தளம் வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த பென்ஷன் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த SBI அவங்களுக்காக ஒரு ஸ்பீச்சஸ்லாம் இது எல்லாமே வந்து இந்த SBI கூட லிங்க் பண்ணி ஒரு இது வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க, எந்த பேங்க்னு கேட்கலாம், SBI, ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து July 18, 2022 அப்போ நடக்க போகுது. ஸோ இதை பார்த்தினா பேசிக்கான விஷயங்களை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வருஷம் யார் வந்து வேட்பாளர் நிற்பாங்க, ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னா அது எப்படி நடக்கும், யார் யாரெல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுக்கான ஆர்டிகல் என்ன, ஸோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி பார்த்துலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஜக வேட்பாளராக வந்து திரௌபதி முர்மு வந்து நினைத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எதிர்கட்சி 13 எதிர்கட்சியோட தலைவர் வேட்பாளராக வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2022 நடக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து போட்டி போடக்கூடியவங்க, ஓகேங்களா? ஸோ இந்த திரௌபதி முர்மு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின பெண்மணி, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்னா நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதாவது பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர். ஸோ எந்த பழங்குடியின எந்த ட்ரைபல்ஸ் கீழே வராங்க அப்படின்னா சாந்தல், ஓகேங்களா? ஸோ சாந்தல் பழங்குடியினர் ஆக்சுவலாக வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டம் கரெக்டாக வந்து பைடா போசி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னவங்களாம் வந்து பதவி இருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநராக இருந்தாங்க. ஸோ 2015 வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்காக பார்த்துங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எந்த பழங்குடின்னு கேட்கலாம், இல்லை எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், ஸோ சாந்தல் பழங்குடின், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கும், யாரெல்லாம் வந்து ஓட் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். ஸோ தேர்தல் குழாம், ஓகேங்களா? ஸோ எலக்டோரல் காலேஜ், இந்த காலேஜில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஓட் பண்ண முடியாது, இன்டெரக்ட் எலெக்ஷன் தான். அப்போ யார் யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாலும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து மூணாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஸோ பாராளுமன்றம்னு பார்க்கும்போது போத் லோக்சபா அண்டு ராஜ்யசபா ரெண்டு தான், ஓகேங்களா? அப்போ லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணலாம், தான் சிம்பிளாக வந்து MPs, ஓகேங்களா? அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டப்பேரவை இருக்கும், மேலவை இருக்கும், ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ எந்தெந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை இருக்கோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா MLAs, ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி உறுப்பினர்கள், ஓகேங்களா? அப்போ டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருக்கக்கூடிய
எம்எல்ஏஸ் அண்ட் எம்பி இவங்க தான் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. சிம்பிளா எம்பி எம்எல்ஏ எல்லாமே எலெக்டட், இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வர மாட்டாங்க, அது கொஞ்சம் பாத்துங்க. நாமினேட் மெம்பர்ஸ் வர மாட்டாங்க, யாரு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணக்கூடியவங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2022 நடக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எத்தனை பேர் மொத்தம் வந்து ஓட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ 4809 பேர், ஓகேங்களா. ஸோ 4809 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண போறாங்க. ஸோ மக்களவை எம்பி பார்த்தீங்கன்னா 543, மாநிலங்களவை எம்பி பார்த்தீங்கன்னா 233, ஸோ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஸோ எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து, ஓகேங்களா. ஸோ 4033, ஸோ டோட்டலாக சேர்ந்து 4809 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண போறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் முறை, ஓகேங்களா. அந்த எலெக்ஷன் மெத்தட் வந்து எந்த மெத்தட் அப்படின்னா இன்டர்வெஷன் பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 55, ஓகேங்களா. ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன், ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார பிரதிநிதி, இந்த மெத்தடில் தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் ஆர்டிகல் 54 அப்படிங்கிறது அந்த தேர்தல் குழாமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடியது 54. அப்போ பிரசிடண்டோட எலெக்ஷன் மெத்தட் அந்த இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 54, அந்த எந்த முறையில் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் 55, ஓகேங்களா. அப்போ பதவிக்காலம், பிரசிடண்ட் ஆகிட்டாங்க, ஸோ பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 இயர்ஸ். ஸோ பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 56, ஓகேங்களா. அப்போ 5 ஆண்டுகள் வந்து பதவியில் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பதவியிலிருந்து விலகினாலும் நான் வந்து ராஜினாமா பண்ணிக்கலாம். ஸோ வைஸ் பிரசிடண்ட் கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ராஜினாமா செஞ்சுக்கலாம். ஸோ பதவிக்காலம் அப்புறமும் அது 6 மந்த் வரைக்கும் என்ன பண்ணலாம், பிரசிடண்ட் அந்த போஸ்ட்ல இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வேகண்டா இருக்கிற டைம் யார் வருவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடண்ட் வருவாங்க. அப்போ 6 மந்த் வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பிரசிடண்டாக ஆக்ட் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடண்ட் அப்படின்னு அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 61. அப்போ ஆர்டிகல் 61 அப்படிங்கிறது பிரசிடண்ட்டை பதவி நீக்கம் செய்யறது, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பதவி நீக்கம் பண்ணும் அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஒரு 15 முன்னோம் அப்படின்னா 1/4 மெம்பர் பார்லிமெண்ட்டில் வந்து 1/4 மெம்பர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டியில் என்ன பண்ணணும், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ இந்த 3 விஷயங்களை பார்த்துக்கணும். அப்போ 14 டேஸ்க்கு முன்னாடி வந்து நோட்டீஸ் பண்ணிடணும், முன்னாடியே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 1/4 மெம்பர் என்ன பண்ணணும், அவருக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா போத் லோக்சபா அண்டு ராஜ்யசபாவில் என்ன பண்ணணும், 2/3 மெஜாரிட்டியில் அந்த பில் வந்து நிறைவேறினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரை பதவி நீக்கம், அந்த தீர்மானம் நிறைவேறின தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61, ஓகேங்களா. ஸோ பதவி பிரமாணம் ஆர்டிகல் 60 சொல்லுது. அப்போ பதவி பிரமாணம் யார் மாதிரி எடுத்துவாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி பிரசிடண்ட்டை வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கோ, ஓகேங்களா. ஸோ அப்புறம் வேட்பாளருக்கான நிபந்தனைகள், ஓகேங்களா. ஸோ பிரசிடண்டேஷன் வந்து நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஓகேங்களா. அப்போ குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 58. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான் இந்திய குடிமகனாக இருக்கும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், 35 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியினை பெற்றிருக்க வேண்டும், ஓகேங்களா. ஸோ மக்களவை வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. ஸோ லோக்சபா மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவைப்படுதோ அந்த தகுதியில் இவருக்கு இருக்கணும், ஓகேங்களா. அப்போ ஆதாயம் தரும் எந்த பதவியில் இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ முன் வைப்பு தொகை, ஓகேங்களா. முன்னாடி டெபாசிட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 15,000 ரூபா டெபாசிட் ஆர்பிஐ வச்சிருக்கணும். இது வந்து இப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ 1997 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 தான், ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் அப்படின்னா எழுதுறேன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ 2500 1997 வரைக்கும் 2500 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 15,000 வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. ஸோ முன்மொழிதல் வழிமொழிதல், ஓகேங்களா. இவர் வந்து பிரச்சனை நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் வந்து என்ன பண்ணணும், முன்மொழியணும். ஒரு 50 பேர் அதுக்கு வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதாவது வழிமொழிதல் பண்ணணும். அப்போ முன்மொழிதல் 50 பேர், வழிமொழிதல் 50 பேர், ஓகேங்களா. இப்போ தேர்தல் வழக்கு, ஓகேங்களா. ஸோ எலெக்ஷனில் வந்து எதனா வந்து முறைகேடு இருக்குன்னு சொல்லிட்டு எதனா சந்தேகப்பட்டால் அந்த வேட்பாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் வெளியிடப்பட்ட ஒரு 30 நாட்களில் எங்கே வந்து முறையிடலாம் அப்படின்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், எலெக்ஷன் கமிஷன் தான் நம்ம வந்து போட்டக்கூடாது, ஓகேங்களா. எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அது வந்து தேர்தல் வழக்கை பற்றி விசாரிக்கிறது யாரும் விசாரிப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் தான் வந்து 30 நாளுக்குள்ளே வந்து அந்த வழக்கை வந்து நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம், யாரெல்லாம் அப்பாயின் பண்ணுவான், எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஓட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 15வது குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. அந்த தேர்தல் பற்றி பேசிக்கான விஷயங்கள் பார்த்துடலாம். ஸோ 2017 நடந்தது, ஓகேங்களா. ஸோ 15வது குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 17, 2017. ஸோ யாரெல்லாம் வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரசிடண்ட், ஓகேங்களா. ஸோ ராம்நாத் கோவிந்த், அதுக்கப்புறம் மீரா குமார், ஓகேங்களா. ஸோ மக்களவையோட முதல் பெண் சபாநாயகர் இவங்க தான், ஓகேங்களா. அப்போ ராம்நாத் கோவிந்தும் மீரா குமாரும் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்து ஓட் வந்து பதிவாச்சு அப்படின்னா 97.25%, அப்போ 97.25%. ஸோ ராம்நாத்க்கு வந்து எவ்வளோ வாங்கியிருந்தார் அப்படின்னா 2/3 ஓட் வாங்கியிருந்தார் டோட்டலாக. அப்போ 60.30% ஓட் வாங்கி அவர் வந்து பிரசிடண்டாக இருந்தார் லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் 2017. ஸோ இப்போ வந்து 2022 நடக்கிறது 16வது எலெக்ஷன்.
ஸோ அந்த ஜூலை 18க்கு அப்புறம் ஸோ யார் வின் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ ஓட்டிங் பர்சன் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அந்த விஷயங்களை பாருங்க. ஸோ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா?